விளங்குதுங்க விளங்குதுங்க. இதை பயிற்சி பண்றதுலதான் வந்து முயற்சிகள் வேணும். அதாவது தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம வந்து உடனே மனதை நம்மளை ஆட்கொள்ளாமல் நம்ம வெறுமனே அப்படியே இருந்து எண்ணங்கள் வரும்போது அது யாருக்கு அந்த எண்ணம், யாருக்கு இந்த உடைமைகள் அப்படின்னு அந்த விசாரத்தில் இருந்தோம்னாக்க நம்ம தனியா இருக்கிறோம். அப்போ வந்து எந்த ஒரு காரியத்திலையும் வந்து நமக்கு வந்து அதாவது அந்த பதிவுகள் நமக்கு வராது. அது ஆன்ம நிலையில சாதாரணமா எல்லார்கிட்டையும் எல்லா ஆக்ஷனும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு புரியுதுங்கய்யா, நீங்க சொல்றது புரியுது. ஆமா, அங்க வந்து இல்ல இன்னொன்னு சொல்றேன் ரங்கநாதன், அதாவது அங்க எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எல்லாருமே கிடையாது. ஈவன் நீங்க ஒருவரும் இல்லாத இருப்பீங்க, புரியுதுங்களா? நீங்க ஒருவரும் இல்லாத இருப்பீங்க, ஆனா எல்லாத்தையும் நீங்க பொறுத்துக்க வேண்டியவரா இருக்கும். நல்லா புரியுது. நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருந்து உங்க வீட்டுல எல்லாரும் இருந்துட மாட்டாங்க, ஒரே உச்சியில ஆன்ம சாதகம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஆனா அவங்களெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமாக, ஏன்னா உங்களை பார்த்துருந்தீங்களான்னு நீங்க எல்லாரையும் எடுத்துருவீங்க. எல்லாரும் தேவையில்லை, யாருமே இல்லை அந்த இடத்துல நம்ம கிரௌடா நிக்கிறோம் இப்ப பாரு. அதனாலதான் அந்த கிரௌட்ல வந்து அங்கீகாரம் தேடுறது பேர் தான் பயம், புரியுதா? ஏன்பா என் பேச்ச ஏன்பா கேட்க போறீங்க, நான் ஒருத்த அவதிப்பட்டு இருக்கேனேன்னு அது ஓலமிடுது, புரியுதுங்களா? அது உயிர் பயம் வரும்போது இன்னும் பெருமடங்கா பெருகிடுறது. அப்புறம் எல்லாத்தையுமே மறைமுகமா பாத்தீங்கன்னா உயிர் பயம்தான் வந்து அந்த நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு மனத்துக்கு, அந்த ஆளை வந்து வேகப்படுத்துது, புரியுதுங்களா? காரியங்கள்ல நம்ம வந்து நம்ம தாட்ஸ் ஏன் வருது, நிறைய வந்து நிர்பந்தத்துக்கு ஆட்படுறோம், பயங்களுக்கு, மறைமுக பயங்கள் வந்து சுத்தி இருக்குங்க, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து வேலைக்கு நம்மளுக்கு ஒரு டிஃபன் கிடைக்குமோ, காபி கிடைக்குமோன்றது கொண்டு பயம் இருக்கு எல்லாம். அதே மாதிரிதான் சமுதாயத்துல வந்து இன்னைக்கு லாக்டவுன் இன்னும் எத்தனை நாள் ஆக போறதோ, இன்னைக்கு எத்தனை பேர் செத்து போனாங்க, நேத்திக்கு வரைக்கும் எத்தனை பேர் டிஸ்சார்ஜ் ஆனாங்க அப்படின்னு எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப கூரா பாத்துக்கிட்டு இருக்கிறது, புள்ளி விவரங்கள் எல்லாம் சேகரிக்கிறது. புள்ளி விவரங்களை சேகரிப்பவர் யாருன்னு நம்ம தெரியல நம்மளுக்கு, அதனால எல்லாரையும் விடுறோம், அவுத்து விடுறோம், புரியுதுங்களா? கொட்டடியில் இருக்கிற மாடுகளையும் கன்றுகளையும் தொங்க தொழ விட்டுறோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி டூயர்ஸ் எல்லாரையும் துள்ள விடாமல், துள்ளி தொகுற விடாமல், உள்ளுக்குள்ள அவங்கள பதறமா பாக்குறது கூட இல்ல. அடிப்படையில் வந்து இந்த இவர்களுடைய தன்மை என்ன? இப்ப வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு நியூஸ், இவ்வளவு பேர் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்கன்னு வந்துட்டா, அது ஏன் வந்து அந்த டிஸ்சார்ஜ் ஆனதோ அதை வச்சு சந்தோஷமோ ஏதோ ஒரு எந்த உணர்ச்சியில நம்ம இதை போட்டுக்கலான்ற மாதிரியான ஒரு பாவமோ அங்க ஏன் ஏற்படுகின்றது? அதெல்லாம் தான் பழக்க வழக்கம். சோ இதுக்கு வந்து நம்ம கூர்மையாக இருக்கணுமா இல்லையா? ஆமாங்க, சதா வந்து கூர்மையா இருக்கணும், ஆனா அட் த சேம் டைமையும் வாழ்க்கையும் வாழணும். இது வந்து உலகம் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொன்னா கூட அதெல்லாம் கடந்து அதெல்லாம் நம்மளுக்கு மறத்து போயிடணும், புரியுதுங்களா? இன்னும் கேட்டா நம்மள வந்து கழிச்சு கட்டினாங்கன்னா கூட பரவாயில்ல, புரியுதுங்களா? குடும்பத்துல கழிச்சு கூட கட்டிடுவாங்க, இது இவ்வளவுதான், இது அது வேலையெல்லாம் பண்ணும், ஹெல்ப் எல்லாம் பண்ணும், தொந்தரவெல்லாம் இருக்காது.